பட்டுனா பச்சை பாஸ் தான், காஞ்சிவரம் பச்சை பாஸ்ல. சுப்ரீம் மொபைல்ஸ், ஆப்பிள்ஸ் ஆத்தரைஸ்டு ரீசெல்லர், ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் ஆல் யுவர் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ். வட்டி குச்சிங்கிற பேரு எனக்கு வந்து ஒபிஷியலா வெச்சது வந்து பிக் பாஸ்ல சீசன் 3ல. ஆமா, ஓகே. சாண்டி அண்ட் கோ அந்த டைம்ல அவியர் தி வாய்ஸ் அவங்க வந்து அத வந்து வச்சாங்க எனக்கு. அது கமல் சார் கிட்டயும் வந்து அவங்க காதுல போச்சு. கமல் சார் வந்து ஒபிஷியலாவே என்னையே வத்திக்குச்சி சொல்லுங்க அப்படின்னு ரெண்டு இடத்துல சொல்லியிருக்காரு. அத வந்து நான் ஸ்போர்ட்டிவா தான் எடுத்துக்கிட்டேன், நான் பாசிட்டிவா தான் எடுத்துக்கிட்டேன், அதை பாசிட்டிவாவும் மாத்திட்டேன். ஏன்னா நான் சொன்னேன், ஆமா சார் வத்திக்குச்சி தான், வத்திக்குச்சி தான் வந்து விளக்கும் ஏத்துது, இதுவும் பண்ணுது அண்ட் அடுப்பும் பத்த வைக்குது. ஸோ நான் வத்திக்குச்சி தான் சொல்லி நான் அதை பாசிட்டிவா தான் எடுத்துக்கிட்டேன், பாசிட்டிவ் ஆக்குனேன். ஆனா பிராண்டிங் பண்ணக்கூடாது, ஒருத்தரை ஒரு வேர்டு சொல்லி காக்ரோச் சொல்லக்கூடாது. எத்தனையோ பேர்கள் வைக்கிறாங்க இல்லையா, அது இந்த சீசன்ல அவர் இப்ப சொல்றாரு அது ரொம்ப தப்பு அப்படின்னு. ஆனா இவரே அது பண்ணிருக்காருன்னு நினைக்கும் போதுதான் திடீர்னு என்ன ஒரு இந்த சீசன்ல மட்டும் இத வந்து விக்ரம்க்கு சொல்றாருன்றது எனக்கு புரியல. நிறைய பேர் வச்சிருக்காங்க இதே சீசன்லயும் சரி, பாஸ்ட் சீசன்ஸ்லயும் சரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த பேரை நீங்க கொந்தளி, இது ஒண்ணுமே இல்லப்பா, வெளியில வந்து பாருங்க என்னெல்லாம் பேர் வச்சிருக்காங்கன்னு அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் இல்லையா. எல்லாருக்கும் ஒரு பேர் வச்சிருக்காங்க, ஒன்னா ரெண்டா. அதுல திஸ் இஸ் நத்திங், கெட் யூஸ் டு இட் அப்படின்னு அவர் சொல்லணுமே தவிர, இது ஒரு விஷயமா நீங்க வந்து அது பெருசா எடுத்துருக்கணும், நீங்க எதுக்கு ஏன் சகிச்சுக்கிறீங்கன்னு கேக்குறது. வென் யூ ஆர் இன் அ மீடியா, யூ ஆர் அ பப்ளிக் ஃபிகர், 100 பீப்புள் வில் கீப் 100 நேம்ஸ். ட்விட்டரை திறந்தாலே காரி காரி துப்புற மாதிரி தான் இருக்கு ட்வீட்ஸ், எஸ்பெஷலி பிக் பாஸ் கண்டெஸ்டன்ஸ். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு தான் யூ ப்ரூவ் வித் யுவர் ஒர்க். நம்ம பண்ற ப்ரொஃபஷன்ல நம்ம வந்து படி ஏற 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 நம்ம வந்து இதெல்லாம் உடைப்போம். ஆனா அந்த ஹேட்டர்ஸ் தான் நம்மள வந்து ஒரு வின்னர் ஆக்குறது. எங்கேயுமே வன்மம் கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் வருது. வன்மம், வெஞ்சன்ஸ், ரிவெஞ்ச், இதெல்லாம் கலந்த ஒரு வேர்டுன்னு வச்சுப்போமே. வித்தவுட் வெஞ்சன்ஸ் அண்ட் ரிவெஞ்ச் நம்ம எப்படி வந்து வாழ்க்கையில ஜெயிக்கிறது? ரொம்ப நல்ல பர்சனா இருந்தா வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது. நமக்கு கோபம் வரணும், நமக்கு வெஞ்சன்ஸ் வரணும். இன் அ குட் வே வி ஷுட் யூஸ் இட், ஜெயிச்சு காமிக்கணும், அது ஸ்வீட் ரிவெஞ்ச் ஆயிடும். வன்மத்தையும் நம்மளால இனிப்பா ஒரு இனிமையா கொடுக்க முடியுங்கிறது தான் என்னோட லைஃப்ல நான் எடுத்துக்கிட்ட மோட்டோ. பிக் பாஸ்ல கமல் சார் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் அதை வந்து பரிமாறணும், அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஏன்னா இவருக்கு வெஞ்சன்ஸ் இருந்தது இல்லையா, ரிவெஞ்ச் மோட ஈகோ இல்லையா, இவர் யாருக்குமே ஒரு செல்ல பேரோ பட்ட பேரோ வச்சது இல்லையா. தட் இஸ் நாட் இட். இவர் வந்து என்னன்னா, இன்னைக்கு நான் பிக் பாஸ் ஃபினாலே, தெலுங்கு ஃபினாலே பாத்துட்டு இருந்தேன். நம்மளது 9:30 ஆரம்பிச்சிட்டனால நிப்பாட்டிட்டு பார்த்தேன். நான் இப்ப திரும்பி நான் போய் அந்த எபிசோட பார்த்து முடிக்க போறேன். என்ன ஒரு என்டர்டெயின்மென்ட் இருந்தது தெரியுமா? ஆமாமாங்கா, சூப்பரா இருந்துச்சு. வெரி நைஸ், வெரி நைஸ். என்னமோ ஃபாரின் டான்சர்ஸோட வந்து ரஷ்யன் டான்சர்ஸோட ஆடுறாரு நாகார்ஜுனா. அவ்வளோ ஃபன்னா இருக்காரு, அவ்வளோ லைவ்லியா. எவ்வளோ செலிபிரிட்டிஸ் வராங்க ஷோக்கு, ரோபாட் எல்லாம் உள்ள அமைச்சு சுட வைக்கிறாங்க இது பண்றதுக்கு. இங்க வந்து ஒரு ட்ரெஸ் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சத்தியமா புரியல. சீசன் 7 ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் சீசன்ஸ் சொல்லி நாகார்ஜுனா அனௌன்ஸ் பண்றாரு. பார்க்கும் போதே அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்குச்சே, தப்பு பண்ணிட்டோமோ, ஜோவிகாவை இங்க அனுப்பாம அங்க அமைச்சிருக்கணுமோன்னு சத்தியமா தோணுச்சு. நிஜமா எனக்கு தோணுச்சு, நம்ம தமிழ்நாடு, நம்ம தமிழ் மக்கள், அவங்க என் மேல வச்சிருக்கிற அன்புக்காக தான் நான் ஜோவிகாவை வந்து ஒரு, ஏன்னா தே மிஸ் மீ சோ மச். ஓகே, தே மிஸ் மீ சோ மச் எவ்ரி சீசன். வனிதா யாரு, வனிதா வரலையா, வனிதா கெஸ்டா வருவீங்களா அப்படிங்கறத வந்து மிஸ் பண்ற என்னோட ஃபேன்ஸ்க்காகவே நான் ஜோவிகா ஒரு கிஃப்டா தான் இந்த பிக் பாஸ்க்கு நான் வந்து அமிச்சேன். அதுதான் சேனலும் அவளுக்கு கொடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, பிகாஸ் தே சா அனதர் வனிதா, தே ஐடென்டிஃபைட் அனதர் வனிதா அப்படின்ற ஒரு ஒரு டேலண்டை தான் அவங்க ஐடென்டிஃபை பண்ணாங்க. என் பொண்ணுங்கிறனால அவளுக்கு கிடைச்சது அப்படின்னா, ஆமா ஆப்வியஸ்லி. அண்ட் ஐ எம் வெரி ப்ரவுட் தட் ஐ, நான் அந்த பேரை வந்து அங்க போய் தான் நானே சம்பாதிச்சேன், அந்த பேர் அவங்க எனக்கு கொடுத்தது. சோ இன்னைக்கு பாக்கும்போது என்னடா இது ஷோ, ஒண்ணுமே புரியலையே, உட்காந்து கிளாஸா எடுக்கிறாரு. இந்த கிளாஸ்ல எதுவுமே வந்து நம்மளால அங்க உள்ள இருக்கிறவங்க கூட கத்துக்கிற கிளாஸ் கிடையாது. நான் சொன்ன மாதிரி
மீடியால நீங்க இருக்கீங்கன்னா நீங்க எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். மும்தாஸ் நான் இன்னைக்கு அந்த இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு கிளிப்பிங் வைரலா வருது திடீர்னு. ஃபினாலே ஸ்டேஜ்ல கமல் சார் நிக்கிறாரு சீசன் டூல. தாடி பாலாஜியும் ஒய்ஃபும் இருக்காங்க, நித்யா மும்தாஸ் உட்காந்துருக்கா அங்க. அந்த இடத்துல திரும்பி கமலும் கேக்குறாரு தலையாட்டிட்டு. அவ சொல்றா, நித்யா நீங்க வந்து ஆடியன்ஸ் வந்து உங்க பர்சனல் பேசக்கூடாது பர்சனல் பேசக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க, ஆனா உங்க வாழ்க்கையை எடுத்துட்டு வந்து நீங்க பர்சனல்ல தான், உங்க பர்சனல்ல தான் நீங்க கொண்டு வந்து ஆடியன்ஸ் கிட்டயே வச்சிருக்கீங்க, ஒரு பிக் பாஸ் ஷோல வச்சிருக்கீங்க. ஆமா, அப்ப பர்சனல் பேசக்கூடாதுன்னா எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி. அவ்வளோ ஐ ஃபர்காட் நேத்திக்கு நான் மென்ஷன் பண்ண சில பிளேயர்ஸ்ல எனக்கு இந்த கிளிப்பிங் பார்க்கும்போது தான் ஞாபகம் வந்தது. நான் காயத்ரி, வனிதா இந்த மாதிரி ஒரு ஃபியூ, அசீம் எல்லாம் சொன்னேன் ஒரு போல்டான பிளேயர்ஸ்னு. மும்தாஸ் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் போல்டு பிளேயர்ஸ் ஆல்சோ. கமல் சாரா இருந்தாலே அவங்களுக்கு கேள்வி கேட்டிருக்காங்க, அதையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருந்த சீசன்லாம் போய் இப்போ பாத பூஜை மட்டும்தான் நடக்கல. ஆண்டவருங்கிறது நம்ம செல்ல நம்ம வந்து ஒரு ஃபேனாக வச்சிருக்கிற பேர், பட் அவர் அங்கே வந்து பேசுறத விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுறதுக்கு இருக்கணுமே தவிர, வளர்றதுக்கான வளர்ச்சிக்கு இருக்கணுமே தவிர, அவங்கள வந்து ரொம்ப நல்லவங்களா மட்டும் மாத்தி என்ன நடக்க போகுது பிக் பாஸ்ல? விடா முயற்சி, சோர்ந்து போகாம திரும்ப 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 ஜெயிக்கணும்னு அடம் பிடிக்கிறது விக்ரம். விடா முயற்சி தான் அது. ஏன்னா எவ்வளோ பேர் தாழ்த்தினாலும், எவ்வளோ பேர் போரிங் சொன்னாலும், காக்ரோச் சொன்னாலும், எது சொன்னாலும், ஹி இஸ் ட்ரைங், டெஃபினெட்லி ட்ரைங் டு ஸ்டே லாங்கர். அந்த பையனுக்கு என்னன்னா இது எப்படி போய் வெளியில ப்ரொஜெக்ட் ஆகுன்றதே கூட சரியா கணிக்க முடியலையோ அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஏஞ்சி சொல்றாப்புல இல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்லாம் சொல்றாப்புல, அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு சீ தட்ஸ் வாட் ஐ அம் சேயிங். இப்போ நான் ஏன் கோச்சிக்கல சாண்டிய? ஹி இஸ் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நவ. எனக்கு அங்க அன்பு தெரிஞ்சது, புரியுதா? அந்த சீசன் த்ரீல இருந்த பிளஸ்ஸே என்னன்னா எவ்ரிபடி வாஸ் ஆக்சுவலி வி வர் ஆல் அஃபெக்ஷனட் டு ஈச் அதர், ஃப்ரெண்ட்லி டு ஈச் அதர், பட் வி வர் பிளேயிங் அவர் கேம். கேம்ல வி நீட் டு ஹாவ் எவ்ரி திங். கேம்ல நமக்கு கோவம் வரும், சண்டை போடுவோம், ஆர்கியூமெண்ட் பண்ணுவோம், அடுத்த நிமிஷம் 24 hours எல்லாம் சீசன் த்ரீ இருந்திருந்தா சத்தியமா சொல்றேன் அதை விட பிகர் ஹிட் ஆயிருக்கும். ஏன்னா நாங்க நடு நைட்ல எந்திரிச்சு சமைச்சு, நடு நைட்ல எல்லாரும் இருட்டுல, அப்பெல்லாம் வந்து நைட்ல லைட் இருக்காது, ஏன்னா நைட் நாவிகேஷன் கேமரா மட்டும்தான் இருக்கும், ஏன்னா வந்து 24 hours இல்ல இல்ல. அதுலயும் வந்து நாங்க வந்து அவ்வளோ கலாட்டா பண்ணி நிறைய பேசி ஊட்டி விட்டு நான் எல்லாருக்கும் அப்ப சமைப்பேன் நைட்டு. ஸோ தேர் வாஸ் சோ மச் ஆஃப் ஃபன் மூமெண்ட்ஸ். ஸோ நம்ம நண்பர்கள்னு எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் எஸ் சம் வேர்ட்ஸ் வந்து எலூசு மென்டல் இதெல்லாம் வருது. அதுக்காக நம்ம எல்லாரையும் வாங்க போங்க மட்டும்தான் சொல்லணும்னா உண்மை இருக்காது அதுல. முக்கியமா வந்து கமல் சார் வந்து இது பத்த வச்ச மாதிரிதான் இருந்தது. இப்போ தேவையில்லாம ட்ரை பண்றது அப்படிதான் இருந்தது. ஏன்னா இவர் அந்த பட்டம் வைக்கிறது தப்புன்னு சொன்னா எல்லாருக்கும் சொல்லணும்ல, ஏன் எல்லாருக்கும் இவர் சொல்ல? வாட் இஸ் ஹி ட்ரைங்? அதான் சொல்றேன், அவரே கான்ட்ரடிக்ட் பண்றாரு அவரோட ஷோக்கே. அவருக்கும் இந்த ஷோக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி புதுசா பேசிட்டு இருக்காரு. அவர் பண்றாரா இல்லையோ, சேனல் வந்து நமக்கு ஒரு நியூ ஹோஸ்ட் கொடுத்தா நமக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா 7 seasons முடிஞ்சிருச்சு, இட் இஸ் லைக் அ கேப்சூல், 7 days அப்படிங்கிற மாதிரி, 1 week முடிஞ்சிருச்சு. ஸோ 1 year வந்து முடிஞ்ச மாதிரி தான் நாம பார்க்கணும் 7 அப்படிங்கிறது நம்பர். 8th அப்படின்னா ஒரு நியூ கலர் நமக்கு கிடைச்சா கண்டிப்பா வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், டெஃபினட்டா டிஆர்பி இன்க்ரீஸ் தான் ஆகும், ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அவருக்கும் நிறைய பொலிட்டிக்கல் ஒர்க் எல்லாமே இருக்கும், அவர் அதையும் பார்க்க முடியாம இதையும் பண்ண முடியாம இந்த சோசியல் மீடியால வச்சு அவரை ரோஸ்ட் பண்ணி அவருக்கு இருக்கிற பேரையும் கெடுக்கிறாங்க. அதுக்கு அவரோட ரெஸ்பெக்டபிள் ஜாப்ஸ் இருக்கு, அவர் நடிக்கிறது, பாலிடிக்ஸ்ல இருக்கிறது, அதுல அவர் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இந்த பிக் பாஸை விட்டுட்டா நம்ம வந்து வேற யாரா ஒரு நல்ல ஹோஸ்ட் வந்து பார்த்துட்டு இது பண்ணிட்டு இருந்தோம். நிக்சனுக்கு திறமை கண்டிப்பா இருக்கு, அன்பு கண்டிப்பா இருக்கு, பட் ஃபர்ஸ்ட் எனக்கு பேர் வர்றது வந்து விக்ரம். இருக்கிறதுலயே பெரிய அதிர்ஷ்டம் ரவீனா மணி தான். பேடு ஹனிமூன்ல இருக்கிறாங்க அவங்க,
பேட் ஹனிமூன், சீரியஸா பேட் ஹனிமூன், வித் பாப்புலாரிட்டி, வித் மணி, வித் ஹவுஸ், வித் டைம் டுகெதர் 24 hours. எந்த லவர்ஸ்க்கு கிடைக்கும் அது கல்யாணத்துக்கு முன்னாடி? அதுவும் இவ்வளவு பெனிஃபிட்ஸோட இருக்கிறதுலே லக்கியஸ்ட் ரெண்டுனா அது ரெண்டு தான். இந்த தெலுங்கு பிக் பாஸ்ல வந்து ஐ திங்க் பணப்பொட்டி வந்து ஃபினாலேல தான் வருது. ஒரு வாய்ப்பு, ஆமா ஒரு வாய்ப்பு கொடுத்து ஃபிலிம் ஆஃபர் கொடுத்து வெளியில வந்துடுறீங்களான்னு கேக்குறாங்க. நிறைய விஷயங்கள், ஆமா நிறைய விஷயங்கள். அதெல்லாம் நம்ம ஷோல வந்து பிக் பாஸ் தமிழ்ல நடந்தாலும் நம்ம நம்ப மாட்டோம். ஏன்னா அவர் நிறைய பேர் கமல் சார் வந்து தர்ஷனை வச்சு படம் ப்ரொடியூஸ் பண்றேன்ட்டு ஒரு ஸ்டிக்கர்லாம் ஒட்டினார் ராஜ்கமல்னு. அந்த படம் இன்னும் எதுவுமே ஆன மாதிரி தெரியல, அப்படி ஒரு படமே இல்லை. எனக்கு வேற சத்தியம் பண்ணி கொடுத்தாரு ஃபினாலில. நான் சொன்னேன் எனக்கு ஒரே ஒரு, நான் சொன்னேன் பர்த்டே அன்னைக்கு, நான் சொன்னேன் சார் எனக்கு ஒரே ஒரு கிஃப்ட் வேணும், கட்டி பிடிச்ச. ஏன் சார் கட்டி பிடிச்செல்லாம் வேணாம் சார், எனக்கு இன்னொரு கிஃப்ட் ஒன்று வேணும் சார். நான் உடனே இங்க வந்து டபால் கிஸ் பண்ணிட்டாரு. சார் நீங்க என்ன சார் சும்மா கட்டி பிடிச்சி போட்டு கொடுத்துருக்கீங்க, எனக்கு இதெல்லாம் வேணாம் சார், அப்புறம் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வேணும் சார், ஒரு சீன் கொடுங்க சார், எனக்கு ஒரு அது ஒரு ஒரு மெமோரபிள் விஷயமா இருக்கும், ஒரே ஒரு சீன் கொடுங்க அப்படின்னு. கண்டிப்பா அப்சல்யூட்லின்னாரு. அதுக்கப்புறம் நான் நிறைய வாட்டி அவரை சந்திச்சிட்டேன், அல்டிமேட்ல சந்திச்சிட்டேன், சீசன் 7 சந்திச்சிட்டேன். அதனால ஹி டசன்ட் கீப் ஹிஸ் ப்ராமிசஸ். வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அல்வா தான் கொடுக்குறாரு. சோ இங்க அதெல்லாம் சொன்னா நம்ம நம்ப மாட்டோம். Supreme Mobiles, Apple's authorized reseller, one-stop solution for all your Apple products.